ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் யாம் குக்கிங். இன்னைக்கு குக்கத்து கோமாலில் நேச்சோஸ் சிப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மைதா அதே மாதிரி சோளம் இது ரெண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. சோளத்தை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணுங்க. மைதாவோட ஆட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூனு, 100 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து அழுத்தி வந்து நல்லா டைட்டாக வந்து பிசையணும். சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சப்பாத்தி மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்குவோம். இங்கே மைதா மாவுக்கு பதிலாக கூட கோதுமை மாவு கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சோளத்துக்கு பதிலாக கூட சோள மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு இது மாதிரி நடுவில் வந்து குத்தி விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து புஸ்ஸுன்னு பொறிஞ்சு வரும், பொறிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ அது ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சைடில் இருக்க ஓரங்களை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து 4 கோடா வந்து போட்டுட்டு இப்போ ஓரங்களை எடுத்த அப்புறம் 4 கோடா போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேப்பாக வந்து முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணால் தான் வந்து சிப்ஸ் வந்து சாப்பிட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வந்து கொதிக்க விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க நேச்சோஸ் சிப்ஸை வந்து இதில் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். வந்தோடனே வந்து எடுத்துருங்க. ஒரு சூப்பரான யம்மியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான நேச்சோஸ் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார்